2024 ஜூலை 14 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 322 மார்கரெட் யூசனாரின் மூல நாவலை நா கிருஷ்ணா தமிழாக்கம் செய்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் 39 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். உரோம் நகருக்கு மீண்டும் வந்தபோது பழைய லூசியஸை திரும்ப காண நேர்ந்தது. இதற்கு முன்பு அவனிடம் சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தேன். சாதாரணமாக அத்தகைய உறுதிமொழிகளை காப்பாற்றுவதில் சங்கடங்கள் உண்டு. ஆனால் அவற்றை என்னால் கட்டி காக்க முடிந்தது. அதற்காக நான் அவனுக்கு செங்கோலை கையளிக்க சத்தியம் செய்திருப்பேன் என்பதெல்லாம் உண்மையல்ல. அப்படி செய்து ஆவதென்ன? ஆயினும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவன் பட்ட கடன்களை அடைத்திருக்கிறேன். அவனுடைய வம்பு தும்புகளை பிறர் காதுகளுக்கு எட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். தாமதமின்றி அவனுடைய கடிதங்களுக்கு பதில் எழுதியுள்ளேன். அக்கடிதங்கள் மகிழ்ச்சிக்கு உரியவை என்கிற போதும் ஓயாமல் அவனுக்கோ அவனுடைய சிநேகிதர்களின் பொருட்டோ பணம் உதவி கேட்டு எழுதப்பட்டிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் 2.5 கலந்திருந்தான். விரும்பி இருப்பின் அவனை வெளியேற்றி இருக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததில்லை. நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்ற வகையில் அவனுடைய உரையாடல் இருக்கும். பொதுவில் பலராலும் அவ்வளவாக பொருட்படுத்தப்படாத இந்த இளைஞன் தான் எழுதுவதொன்றையே தொழிலாக கொண்ட மேதைகளை காட்டிலும் நன்றாகவும் கூடுதலாகவும் வாசித்திருந்தான். இதுதான் என்றில்லை, மனிதர்கள், பொருட்கள், மரபுகள், கிரேக்க கவிதைகளை மிக துல்லியமாக உச்சரித்தல் என எல்லாவற்றிலும் அவனுடைய ஆர்வம் தலை சிறந்த வகையில் இருந்தது. அவனுடைய திறமையை அங்கீகரித்த செனட் அவையில் சிறந்த பேச்சாளன் என்கிற நற்பெயரை சம்பாதித்திருந்தான். அவனுடைய மேடை பேச்சுகள் தெளிவாகவும் அலங்காரமாகவும் இருந்த காரணத்தால் சொற்பொழிவுத்துறை ஆசிரியர்களுக்கு அவை உடனுக்குடன் முன்மாதிரி பேச்சாக பயன்பட்டன. நான் அவனை முதலில் நீதிமான் பிரேட்டர் ஆகவும் அதன் பின்னர் கான்சல் ஆகவும் நியமித்தேன். அப்பணிகளை திறம்பட செய்தான். இது நடப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஆட்சிக்கால தொடக்கத்தில் மரண தண்டனையின் கீழ் தண்டிக்கப்பட்ட கான்சல்களில் ஒருவரான நைக்ரினஸ் மகளை அவனுக்கு மனமுடித்து வைத்தேன். இத்திருமண பந்தம் அரசியலில் நான் கையாண்ட சமாதான போக்கை பிரதிபலிக்கும் சான்றாக அமைந்த போதும் இதனை நான் பெரிய வெற்றியாகச் சொல்வதற்கில்லை. காரணம், மனமுடித்த இளம்பெண் தன்னை ஒரு பொருட்டாக கணவன் மதிக்கவில்லை என்று வருந்தினாள். இருந்தும் அவளுக்கு 3 பிள்ளைகள், அவர்களில் ஓர் ஆண் குழந்தை. ஒருவன் தனக்காக அன்றி குடும்பத்துக்காக திருமணம் செய்து கொள்ள வழிவகுக்கிற ஒப்பந்தம் இயல்பான காதல் விளையாட்டுகளுக்கு பொருத்தமற்றது என்பது அப்பெண்ணின் ஏறக்குறைய ஓயாத முணுமுணுப்பிற்கு உற்சாகமற்று மரியாதையின் நிமித்தம் அவன் தந்த பதில். அவனுடைய குழப்பமான கருத்தின்படி பெண்கள் பகட்டான விழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்குமான ஒரு தேவை தவிர பிற காரியங்களையும் போலவே அவனுடைய உடல் இச்சைக்கும் எளிதாக கீழ்ப்படியும் அடிமைகள் வேண்டியிருந்தனர். ஒரு கலைஞன் உயிரை கொடுத்து தலை சிறந்த படைப்பினை உருவாக்குவது போல இவன் உடலின் பத்திற்கென்று தன்னை அழித்துக் கொள்கின்றவன். ஆயினும் அவனை குற்றம் சொல்லும் இடத்தில் நான் இல்லை. நான் அவனை கண்காணித்து வந்தேன். அவனை பற்றிய என்னுடைய அபிப்பிராயத்தை அடிக்கடி மாற்றி வந்தேன். பொதுவாக நம்மோடு நெருக்கமாக இருக்கிற மனிதர்களிடத்தில் இப்படி நடந்து கொள்வது அரிது. ஒருவரை குறித்த முதல் அபிப்பிராயத்திலேயே திருப்தி அடைவது நம்முடைய வழக்கம். அதுவே அவரை பற்றிய நம்முடைய இறுதி அபிப்பிராயமாகவும் இருக்கிறது. சில சமயங்களில் வேண்டுமென்றே காட்டும் ஆணவமும் முரட்டு குணமும் போகிற போக்கில் பிரயோகிக்கிற அற்பத்தனமான வார்த்தையும் என்னை கவலை கொள்ள வைத்தன. இருந்தும் அவ்வப்போது அவனுடைய நுண் அறிவிலும் அது செயல்படும் விதத்திலும் என் மனதை பறிகொடுத்திருக்கிறேன். விவேகத்துடன் அவன் வைத்த விமர்சனம் ஒன்று அவன் ஒரு சிறந்த எதிர்கால அரசியல்வாதி என்பதை உறுதி செய்தது. பிரிட்டோரியன் காவற்படை பொறுப்பை ஏற்றிருந்த மார்சியஸ் டர்போ நாள் முழுக்க பணி செய்த களைப்புடன் ஒவ்வொரு மாலையும் என்னை சந்திப்பார். நடப்பு விவகாரங்களை பேசுவோம், பகடை விளையாடுவோம். அச்சமயத்தில் இவற்றையெல்லாம் அவருடன் பேசியிருக்கிறேன். ஒரு சக்கரவர்த்திக்குரிய பணியை முறையாக நிறைவேற்றுவதற்கு லூசியஸுக்குள்ள சாத்தியங்களை
இருவரும் மிக கவனமாக திரும்ப பரிசீலித்தோம். லூசியஸ் விவகாரத்தில் எனது கரிசலத்தை அறிந்த நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிலர் எனது விருப்பம் போல நடக்கும்படி ஆலோசனை கூறி விடை பெற்றார்கள். உலகின் ஒரு பாதியை அரசாள வாரிசை தேடுவதென்பது கிராமப்புறத்தில் உள்ள ஒரு வீட்டை ஏதோ தானமாக எழுதி கொடுக்கும் விவகாரம் என இவர்கள் நினைத்திருக்க வேண்டும். நான் இரவில் அதை பற்றி யோசித்தேன். லூசியஸ் 30 வயதை எட்டவில்லை. 30 வயதில் சீசர் நிலைமை என்ன? அவரும் கடலில் சிக்கிய ஊழல் அவப்பெயரை சுமந்ததொரு குடும்பத்தின் மகன்தானே. மன்னர் திராயான் என்னை வாடி சென்று அறிவிப்பதற்கு முன்பு அந்தியோகியாவில் கழித்த மோசமான நாட்கள் நினைவுக்கு வந்தன. ஒரு மனிதனின் உண்மையான பிறப்பென்று சொல்லப்படுவது மெல்ல நிகழ்கிறது என்பதை வேதனையோடு எண்ணி பார்த்தேன். பன்னோனியன் பிரதேச காடும் கரம்பும் அதிகார பொறுப்புகள் பக்கம் எனது கண்களை திறந்தபோது எனக்கு 30ஐ கடந்த வயது. அந்த வயதில் லூசியஸை காட்டிலும் நான் சாதித்தவன் இல்லை. இப்படி எதையெதையோ யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர் என மூச்சு திணறல் முந்தைய தாக்குதல்களை காட்டிலும் கடுமையாக இருந்தது. இனி ஒரு நிமிடம் தாமதிக்க கூடாது என்று உணர்ந்த மறுக்கணும் முடிவுக்கு வந்தேன். லூசியஸை வாரி சென்று தெரிவு செய்தேன். அவனுடைய பெயர் தற்போது ஏலியஸ் சீசர். அவன் வசம் தனது முன்னேற்றம் குறித்த கனவுகள் உண்டென்கிற போதும் அலட்சியமும் உடன் வாசம் செய்தது. அவனுக்கு தேவைகள் இருந்தன, ஆனால் பேராசைக்காரன் அல்ல. அதே வேளை எப்பொழுதும் எல்லாவற்றையும் பெற பழகி இருந்தான். எனது முடிவை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். இப்பொன்னிற கேசம் கொண்ட பட்டத்து இளவரசனுக்கு மகுடம் சூட்டினால் வியக்கத்தக்க வகையில் அழகாக இருப்பான் என பிதற்றும் மனநிலையில் இருந்தேன். தீங்கெண்ணம் கொண்ட மனிதர்களோ கடந்த காலத்தில் பாலியல் உறவுக்கு நான் செலுத்தும் கைமாறு என கூற விழைந்தார்கள். தனது பட்டத்திற்கும் பதவிக்கும் ஓரளவிற்கு தகுதியானவராக இருக்கும் ஒரு தலைவனுடைய மனம் செயல்படும் விதத்தை பற்றி சரிவர புரிந்து கொள்ளாததால் வருகின்ற கோளாறு இது. இது போன்றவற்றையெல்லாம் நான் கருத்தில் கொண்டிருந்தால் எனது தேர்வுக்குரியவனாக லூசியஸ் ஒருவன் மட்டுமே இருந்திருப்பான் என்று சொல்வதற்கில்லை. எனது மனைவி பாலட்டைனில் உள்ள அவளுடைய இல்லத்தில் இறந்திருந்தாள். தீபுரை காட்டிலும் அவள் விருப்பம் தொடர்ந்து பாலட்டைனாக இருந்தது. அவளுக்கு முக்கியமென நினைத்த ஸ்பெயின் நண்பர்கள் உறவினர்கள் என்கிற சிறு சுற்றத்தோடு அந்நகரில் வசித்து வந்தாள். வார்த்தைகளில் கவனம், மரியாதை, புரிந்து கொள்ள எழுக்கும் பலவீனமான முயற்சிகள் அத்தனையும் படிப்படியாக விலகிக் கொள்ள எங்கள் உறவில் பகையும் கோபமும் மனக்கசப்பும் தலை காட்டின. அவளும் தன் பங்கிற்க கடும் வெறுப்பை பிரயோகித்தாள். அண்மை காலங்களில் பாலட்டைன் நகருக்கு அவளை பார்க்கச் செல்வேன். நோய் அவளுடைய கசப்பையும் சிறுசிறுப்பையும் மேலும் மோசமாக்கி இருந்தது. கடுமையாக என் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பதற்குரிய வாய்ப்பை என்னுடைய வருகை அளித்ததால் அவளுக்கு அதில் நிம்மதி. தவிர அந்நியர்கள் முன்னிலையில் கண்ணியமின்றி பேசினாள். குழந்தை பேரின்றி இருப்பதில் அவளுக்கு மகிழ்ச்சி. பிறந்திருந்தால் அவர்கள் என்னைப் போல இருப்பார்கள் என்பது நிச்சயம். அவர்களின் தந்தையிடம் காட்டிய வெறுப்பை பிள்ளைகளிடம் காட்டியிருப்பாள். அவள் என்னிடம் காட்டிய அன்பிற்கான சான்று வெறுப்புணர்ச்சி பொங்கி வழியும் இந்த ஒப்புதல் ஒன்றுதான். எப்போதும் நம்முடன் உறைந்திருக்கிற ஒரு மனிதரின் சகித்து கொள்ளத்தக்க ஒரு சில ஞாபகங்களை அவரை நினைவு கூற சிரமப்படுகிற போது நாம் கிளறி பார்ப்பதுண்டு. அவ்வாறு என்னுடைய மனைவி சபீனா பற்றிய நினைவுகளை தோண்டியதில் ஒரு சண்டைக்கு பிறகு அவள் என்னுடைய பிறந்த நாளுக்காக ஒரு கூடை பழங்களை அனுப்பியது நினைவுக்கு வந்தது. முன்பொரு முறை கட்டிலில் வைத்து என்னை சுமந்து செல்ல தீபூர் நகராட்சியின் குறுகலான தெருக்கள் வழியாக செல்ல வேண்டி இருந்தபோது சபீனாவின் தாய் மத்திதியாவினுடைய எளிமையான கோடைக்கால இல்லமாக ஒரு காலத்தில் திகழ்ந்த இல்லத்தை காணும் சந்தர்ப்பம் வாய்த்தது. நீண்ட காலத்திற்கு முன் கோடையில் ஒரு சில இரவுகளை அங்கு கழித்துள்ளேன். அப்போது காதலுடன் அவளை நெருங்கும் போதெல்லாம் சபீனா என்னிடம் குளூரத்துடனும் ஒட்டுதல் இன்றியும் இருப்பாள். அதனை கசப்புடன் நினைவு கூற முடிந்தது. அதே ஆண்டு குளிர்காலத்தில் தீபூர் வில்லாவின் பணிப்பெண்ணான அரேட்டே காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு இறந்திருந்தாள். அவளுடைய இறப்பே மனைவியின் மரணத்தை காட்டிலும் கூடுதலாக என்னை பாதித்தது.
மருத்துவர்கள் நோய் பற்றிய கணிப்பில் தவறிழைத்ததன் விளைவாக சக்கரவர்த்தினியாகிய என் மனைவி கொடிய குடல் வலியால் அவதிப்பட்டு முடிவில் இறக்கவும் செய்தாள். அவளை நான் விஷம் கொடுத்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அர்த்தமற்ற இந்த வதந்தி எளிதில் நம்பகத்தன்மையும் பெற்றது. இப்படி ஒரு அபரிமிதமான குற்றத்தை இழைக்கும் தூண்டுதல் எனக்குள் ஒருபோதும் நேர்ந்ததில்லை என்பது சொல்லாமலேயே விளங்கும். என் மனைவியின் மரணத்தால் அதிக நெருக்கடிக்கு ஆளானவர் செர்வியானஸ் உரோமில் அவளுக்கென்றிருந்த செல்வாக்கை பழுதென்றி பெற்றிருந்தார். ஆயினும் அவளுடைய மறைவோடு பெரும் மரியாதைக்குரிய அவருடைய ஆதரவுகளில் ஒன்றை அவர் இழக்கும்படி ஆயிற்று. மேலும் அவர் தனது 90வது வயதை எட்டியிருந்த காரணத்தால் என்னைப் போலவே இனியொரு நொடியை கூட வீணடிக்கக் கூடாது என்கிற நிலைமை. கடந்த சில மாதங்களாக பிரித்தோரிய காவற்படை அதிகாரிகள் அடங்கிய சிறிய குழுக்களை தனது இல்லத்திற்கு வரவழைக்க முயன்றார். அவருடைய தள்ளாத வயதும் ஒருவித மூடத்தனமான மரியாதைக்கு வழிவகுத்து தர அதை பயன்படுத்தி 4 சுவர்களுக்குள் தம்மை சக்கரவர்த்தியாக கட்டமைக்க சில நேரங்களில் துணிவார். நான் சமீபத்தில் இராணுவ இரகசிய காவல்படை பிரிவை பலப்படுத்தி இருந்தேன். இப்பிரிவினர் பொதுவில் அனைவராலும் வெறுக்கப்பட்டவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நடந்த சம்பவங்கள் நமக்கு இவர்களின் தேவையை உறுதி செய்தன. வயதான செர்வியான சர்சஸ் தம்முடைய பேரனுக்கு சதி செய்யும் கலையை கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்த இரகசிய சந்திப்புகள் அத்தனையும் எனக்கு தெரியும். லூசியஸின் நியமனம் கிழவரை ஆச்சரியப்படுத்தவில்லை. வாரிசு விஷயத்தில் என்னிடமிருந்த நிச்சயமற்ற தன்மையை முடிவெடுத்துவிட்டு நான் மறைக்கிறேன் என்பதாக இன்று நேற்றல்ல வெகுகாலமாகவே நினைத்து வந்தார். தத்தெடுப்பு விவகாரம் உரோம் நகரில் இன்னமும் சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்க போக அத்தருணத்தை மனிதர் பயன்படுத்தி கொண்டார். இவருடைய செயல் 40 கால நம்பிக்கைக்குரிய விசுவாசி இருந்தும் அதற்கீடான ஊதியம் பெற்றவரில்லை. எனவே விரக்தியில் இருந்தார். சதி அம்பலமானது. சம்பவத்திற்கு திட்டமிட்டிருந்த நாள், இடம், கூட்டாளிகள் பெயர்கள் அவ்வளவும் தெரிய வந்தன. என் எதிரிகளின் கற்பனைக்கு அதிக செலவில்லை. முந்தைய காலத்தில் லைக்ரினஸும் குவைட்டஸும் திட்டமிட்ட தாக்குதலை வெறுமனே நகலெடுத்திருந்தனர். அதன்படி கேபிட்டோலியம் நடைபெறவிருக்கும் ஒரு சமய பண்டிகையின் போது என்னை கொல்ல திட்டம். எனது தத்தெடுத்த மகனும் என்னுடன் சாவான். எதிரி செர்வியானஸ் நீண்டகாலம் வாழ்ந்தாயிற்று என்கிற நிலையில் அன்றிரவே முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தேன். லூசியஸ் ஆட்சி அதிகார வாரிசுரிமைக்கு நேரக்கூடிய அபாயங்களையெல்லாம் களைவதென முடிவெடுத்தேன். ஏறக்குறைய 12 பிப்ரவரி மாதத்தின் அதிகாலை செர்வியானஸ் அவருடைய பேரன் இருவருக்குமான மரண தண்டனை உத்தரவுடன் திரிபியூன் ஒருவர் என்னுடைய மைத்துனர் இல்லத்தில் ஆஜரானார். இழப்பட்ட உத்தரவு நிறைவேற்றப்படும் வரை அதனை கொண்டு சென்றவர் செர்வியானஸ் இல்லத்தின் முன்கூடத்திலேயே காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டார். செர்வியானஸ் தமது மருத்துவரை அழைத்து வர கட்டளையிட்டார். பிரச்சனைகள் இன்றி அனைத்தும் நடந்தேறின. இறப்பதற்கு முன் அவருடைய விருப்பமென தெரிவித்தது, அவரைப் போல இல்லாமல் உடனடியாக எனக்கு மரணம் நேராமல் நான் தீராத நோயில் விழுந்து அவ்வேதனையில் மெல்ல மெல்ல நான் சாக வேண்டும் என்பதாகும். அவருடைய வேண்டுதல் படியே நடந்திருக்கிறது. இந்த இரட்டை மரண தண்டனைகளை மகிழ்ச்சியோடு உத்தரவிடவில்லை. தண்டனையை நிறைவேற்றிய பின்னர் அதற்காக வருந்தியதும் இல்லை. குற்ற உணர்வு அறவே இல்லை. பழைய கணக்கை முடித்து வைத்தேன், அவ்வளவுதான். ஒரு மனிதனின் கடும் பகைமைக்கு வயது ஒருபோதும் காரணமாக முடியாது. சொல்லப்போனால் இப்பிரச்சனையில் நிலைமையை விபரீதமாக்கிய சூழ்நிலைக்கு பொறுப்புள்ளது. ஏகிபாவையும் அவருடைய கூட்டாளிகளையும் தண்டிப்பதற்கு வெகுநேரம் தயங்கினேன். ஏகிபாவும் முதியவர், செர்வியானஸும் முதியவர். ஆயினும் சதிகாரனையுட மதவாதி மேல் ஃபியூஸ்கலை பொறுத்தவரை அவன் இறப்பை ஒருவரும் பெரிதுபடுத்தப் போவதில்லை. சாதாரணமானவன் மிக மோசமான அவனுடைய பாட்டன் என்னிடமிருந்து பையனை விலக்கி வைத்திருந்ததும் உண்மை. ஆயினும் என்னுடைய சகோதரி போலினாவுடைய பேரன். ஆனால் யார் என சொன்னாலும் வலுப்படுத்த எந்த பாசமும் உதவாத போது இரத்த பந்தங்கள் உண்மையில் மிகவும் பலவீனமானவை. சாதாரண மனிதர்களும் கூட சொத்து விவகாரம் என்று வருகிற போது இதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஃபியூகஸுடைய இளம் வயது,
சிறிது அவரிடம் பரிதாபம் ஏற்படுத்தி இருந்தது. 18 வயது பூர்த்தியாகவில்லை, ஆனால் பேரரசின் நலன் கருதி இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்க, அதை தவிர்க்க இயலாததாக செய்தவர் முதிய வயது அர்சஸ் செர்வியானஸ். இந்த இரண்டு உயிர்களின் முடிவுகளை பற்றியெல்லாம் தற்போதைக்கு சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. காரணம், எனது சொந்த மரணத்திற்கு வெகு அருகில் நான் இருந்தேன். செர்வியானஸ் நண்பர்கள் பழிவாங்கக்கூடும் என அஞ்சி தொடர்ந்து வந்த நாட்களில் மார்சியஸ் டர்போ எங்களை சுற்றிலும் கண்காணிப்பை இரட்டிப்பாக்கினார். தாக்குதல், கலவரம், அரசுக்கு எதிராக புகார்கள் என்று எந்த அசம்பாவிதமும் இல்லை. 4 கவுன்சிலரை கொண்டொழித்து பொதுமக்கள் கருத்துக்களை புறம் தள்ளி அரசாள வந்த பழைய அதிரியன் இல்லை. தற்போது 19 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கும் பேரரசன் ஆட்சியும் அதிகாரமும் எனக்கு ஆதரவாக இருந்தது. ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் எனது எதிரிகளை வெறுத்தது. துரோகியை களையெடுத்த எனது நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்திருந்தது. ஃபியூகஸ் விடயத்தில் கூட கருணைக்கு இடம் கொடுக்க மறுத்து அவன் குற்றவாளியாக கருதப்பட்டான். மாறாக செனட் அவையினர் தங்கள் உறுப்பினர்களில் ஒருவரை நான் 2வது முறையாக கொண்டிருப்பதை மன்னிக்கப் போவதில்லை என்பதை அறிவேன். ஆனால் எதிர்பார்த்ததற்கு மாறாக செனட் அவை வாய் திறக்கவில்லை. எனது இறுதி காலம் வரை மௌனம் காப்பார்கள். வழக்கம் போல ஆட்சியில் கருணையும் கடுமையும் சரிசமமாக கோலோச்சத் தொடங்கியது. செர்வியானஸ் ஆதரவாளர்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்கிற நிலைமை. இப்பட்டியலில் ஒருவருக்கு மட்டும் விதிவிலக்கு. அவர் நாடழிந்த கொடிய குணம் படைத்த அப்போலோ டோரஸ், என்னுடைய மைத்துனரின் மொத்த ரகசியங்களையும் கட்டி காத்த ஒரே ஆசாமி. ஆனால் செர்வியானஸுடன் அவரும் மாண்டிருந்தார். மிகுந்த ஞானமுள்ள இந்த மனிதர் எனது முன்னோடியின் விருப்பமான கட்டிடக் கலைஞர். திராயன் பெருந்தூணை எழுப்பிய போது அதனுடைய கட்பாடங்களை கலைநயத்துடன் அடுக்கியிருந்தார். எனக்கும் அம்மனிதருக்கும் இடையே இணக்கமான உறவில்லை. என்னுடைய கற்றுக்குட்டித்தனமான ஓவியங்களையும் மிகுந்த ஈடுபாட்டுடன் வரைந்த சுரை பூசணிக்காய்களின் நிலை ஓவியங்களையும் நேச்சர்ஸ் மார்டஸ் அவர் கேலி செய்வதுண்டு. என்னுடைய தரப்பிலும் ஓர் இளைஞனுக்குரிய அனுமானத்துடன் அவருடைய படைப்புகளை விமர்சிப்பேன். பின்னர் என்னுடையவற்றை இழிவுபடுத்தி பேச ஆரம்பித்தார். அந்த ஆளுக்கு கிரேக்க கலையின் பொற்காலம் குறித்த ஞானம் துளியும் கிடையாது. இந்த மேலோட்டமான தர்க்கவாதி நமது ஆலயங்களை பிரம்மாண்டமான சிலைகளால் நிரப்பியமைக்காக என்னை நிந்தித்தார். அச்சிலைகளை நிற்க வைத்தால் அவற்றின் நெற்றி கருவறை மண்டப வளைவுகளில் இழிபடும் என்பது அவரது வாதம். முட்டாள்தனமான இவ்விமர்சனம் என்னை காட்டிலும் சிற்பி ஃபீடியஸை கூடுதலாக புண்படுத்தியது. இருப்பினும் இக்கடவுள்கள் ஒருபோதும் எழப்போவதில்லை என்பதைப் போலவே நம்மை எச்சரிக்கவோ பாதுகாக்கவோ நமது திறனை மெச்சும் வகையில் வெகுமதியோ அல்லது அதற்கு மாறாக தண்டனையோ அளிக்கப் போவதில்லை என்பது நிச்சயம். அப்போலோ டோரஸ் கொல்லப்பட்ட அன்று அவரை காப்பாற்ற எழுந்திருக்காத கடவுள்கள் இனியா எழுந்திருக்கப் போகிறார்கள்? தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.